இயேசுவின் வாக்கு நித்தியமாமே என்ன நேரேனோ மாறாதாமே வானமும் பூமியும் மாறிப்போனே வல்லவர் வாக்கு ஆனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார் அவரின் மிகுந்த காருண்யத்தார் உன்னை என்றென்று மாயிழுத்து கொண்டார் அவரே நான்கு வந்துட்டு கூட்டம் முடிஞ்சோடனே இப்படியே தொங்கிக்கிட்டே போகக்கூடாது. வந்தபடியே அழுதுகிட்டு வந்தால் அழுதுகிட்டே போகக்கூடாது. சில பாருங்க அழுதுகிட்டே வருவாங்க, வாரத்தோடு அழுதுகிட்டே ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே பாட்டு பாடி அழுதுகிட்டே பிரசங்கம் கேட்டு அப்புறம் திருப்பி போகும்போது அழுதுகிட்டே போகிறது கிடையாது. நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துன்பத்தில் வந்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படியாக தான் ஆபிரகாமுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரிங்க. ஏன்னா இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதில் எவ்வளவு முனைப்பாய் அவர் இருக்கிறார், எவ்வளோ தீவிரமாக இருக்கார்ன்றத காண்பிக்கிறது இந்த சத்தியம். அதை செய்தே தீர்வார் என்பதை நிரூபிக்கிறது அந்த சத்தியம். அதுக்கு தான் அப்படி கொடுத்தார். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எதுக்கு?
ரெண்டு மாறாத விசேஷங்கள் நாள், வாக்குத்தத்தம் சத்தியம், இந்த ரெண்டு மாறாத விசேஷங்கள் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். அடுத்த ரெண்டு வசனம், அந்த நம்பிக்கை வந்துட்டார் பாருங்க சப்ஜெக்ட்டுங்க, அந்த நம்பிக்கை. இப்போ ஒரு இமேஜ் கொடுக்க போகிறார், இந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்றதை காமிக்க போகிறார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குதான், கப்பலுக்கு ஒரு நங்கூரம் எப்படிப்பட்டதாக இருக்குதோ அதே போல் நமக்கு இந்த நம்பிக்கை ஆத்துமாவுக்கு ஒரு நங்கூரம் மாதிரி இருக்குது. கப்பலில் நங்கூரம் என்ன பண்ணுது, ஒரே இடத்துல நிலையாக உறுதியாக நிற்க வைக்குது. காத்தடிக்கலாம், புயல் வீசலாம், அலை வந்து மோதலாம், தண்ணீர் கொந்தளிக்கலாம், கடல் கொந்தளிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் எதுவுமே இதை அசைக்க முடியாது. இது போய் ஒரு பாறையில் மோதி உடையாது, நின்ற இடத்துல கரெக்டாக அப்படியே நிற்கும். ஏன்னா அந்த நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அந்த நங்கூரம் நிலையாக உறுதியாக ஒரே இடத்துல நிற்கிறதுக்காக அது உதவுகிறது. அதுபோல ஆத்மாவுக்கு ஒரு நங்கூரம் கொடுத்துருக்காரு. ஆத்மாவுக்கு நான் என்னுடைய உள்ளத்துக்கு, என்னுடைய மனதுக்கு, நான் சஞ்சலப்படாதபடிக்கு, நான் அங்கலாய்க்காதபடிக்கு, நான் தூண்டு போகாதபடிக்கு, அதைரியப்பட்டு போகாதபடிக்கு, பயந்து போகாதபடிக்கு, அசைந்து விடாதபடிக்கு, நொறுங்கி போகாதபடிக்கு எனக்கு ஒரு நங்கூரத்தை கொடுத்துருக்காரு. என்னை ஸ்டடி பண்ணுறதுக்கு, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மத்தியில் நம்பிக்கையோடு முன்னேறி சென்று வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எனக்கு ஆத்துமாவிலே ஒரு நங்கூரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆத்துமாவில் ஒரு நங்கூரம், திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமா நங்கூரம். கோயிங் பிஹைண்ட் த வேல் ஆங்கிலத்தில் வருது. அவர் எபிரேய நிறுவத்தின் ஆசிரியர், பழைய ஏற்பாட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தம நங்கூரம்னு சொல்லும்போது சிலருக்கு உடனே விளங்க மாட்டேங்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டை அடிப்படையாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவாலயம்னு இருந்தது இல்லையா, அந்த தேவாலயத்தில் திரைச்சீலைன்னு ஒன்று இருந்தது. எங்கே இருந்தது, மூணு பகுதியாக இருந்தது தேவாலயம். வெளிப்பிரகாரம், அந்த ஹோலி பிளேஸ் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரத்தில் பொதுமக்கள் வந்து கூட்டினாங்க. அடுத்ததில் ஆசாரியர்கள் வந்து கத்திருக்கின்ற ஊழியம் செய்தார்கள். அங்கே அந்த குத்து விளக்கு அது இதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. மூன்றாவது பகுதி தான் உள்ளே இன்னர்மோஸ்ட் சாங்டம், அதுதான் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், பரிசு மகா பரிசு ஸ்தலம். அதுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. ஒரே வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும், எந்த ஆசாரியன் நுழைய முடியாது, பிரதான ஆசாரியன் மட்டும் ரத்தத்தை சிந்தி, ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ரத்தத்தை சிந்தி, அவருடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக மீட்புக்காக அவன் அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த திரைக்கு உள்ளாக பிரவேசிக்கலாம். உள்ளே போய் அந்த இரத்தத்தை தெளிக்கணும். அங்கே என்ன இருக்குது, அங்கே உடன்படிக்கை பெட்டின்னு ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அது தேவனுடைய பிரசன்னத்துக்கு அது அடையாளமாக இருந்தது. அங்கே தான் தேவன் வசிக்கிறார் என்று ஜனங்கள் நம்பினார்கள். உடன்படிக்கை பெட்டி வந்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ளே பத்து கற்பனை, இதெல்லாம் அங்கே இருக்குது. ரத்தத்தை கொண்டு போய் அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே மெர்சி சீட்னு இருக்குது, கிருபாசனம்னு, அங்கே தெளிக்கிறான். இந்த ரத்தத்தை தெளித்த உடனே தான் மீட்பு உண்டாகிறது. இது ரொம்ப முக்கியம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்கிறாரு. நம்முடைய நம்பிக்கை ஆத்ம நங்கூரமாக இருக்குது. அது எப்படிப்பட்ட நங்கூரம், நிலையும் உறுதியுமான திரைக்குள் பிரவேசிக்கிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம், அந்த திரைக்குள் பிரவேசிக்கும் போது பிரவேசிக்கிறதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, ஏசு சிலுவையில் மறித்து ரத்தத்தை செந்தும் போது அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழே வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. ஏன், ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு மீட்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டது, மனுஷன் இப்பொழுது தேவனண்டையில் வரலாம். ஆகவே திரைச்சிலை, மனுஷனை தடுத்து நிறுத்தின சில சிலை, வராதன அறிவித்த திரைச்சிலை இப்பொழுது மேலிருந்து ரெண்டாக கிழிகிறது. இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தின உடனே உயிரோடு எழுந்த இயேசு தன்னுடைய ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு
உயிரோடு எழுந்தவராய். மற்ற பழைய ஏற்பாடு பிரதான ஆசாரியர் மாதிரில்ல இவர், இவர் நம்முடைய பிரதான ஆசாரியர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், உயிரோடு எழுந்தவர், இனிமேல் சாகவே முடியாது இவர். அப்படிப்பட்ட என்றென்றைக்கும் ஜீவிக்கிற இவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை, வெறும் ஆடு மாடுகளின் இரத்தத்தை அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த திரைச்சீலைக்குள்ளே, திரைச்சீலை கிழிச்சவராச்சே இவர், அதற்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசித்து தேவனுடைய பிரசன்னத்திலே சென்று அந்த இரத்தத்தை சமர்ப்பிக்கிறார். அதனால தான் இந்த நம்பிக்கையை குறித்து என்ன சொல்கிறாரு, நிலையும் உறுதியுமான திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குறோம்னா என்ன அர்த்தம், எனக்கு இருக்கிற நம்பிக்கை அசைக்கவே முடியாத நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. ஏன்னா அவருடைய இரத்தத்தினால் திரையே கிழிக்கப்பட்டு ரத்தம் அங்கே கொண்டு போய் பிதாவுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆயிட்டேன். என்னுடைய நம்பிக்கை நங்கூரம் அது, அதில் தான் என் நம்பிக்கை இருக்குது. நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா என்னங்கிறது எங்கேருந்து வருது, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் அதில் இருக்குது. நான் அசையாத நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன். இயேசு எனக்காக மரித்து ரத்தத்தை சிந்தி என்று பிரதான ஆசாரியராகி ரத்தத்தை கொண்டு போய் அங்கே சமர்ப்பித்து இப்படியாக அந்த நங்கூரத்தை, நங்கூரம் கடலில் தண்ணிக்குள்ள போகும், இது வந்து திரைக்கு பின்னால் போயிருக்கு, தேவனுடைய பிரசன்னத்திலே போயிருக்கு. அங்கே போய் இந்த நங்கூரத்தை ஹுக்கப் பண்ணி வச்சுட்டாரு. இப்பொழுது இந்த கப்பல் அமிழாது, உடையாது, நொறுங்காது. ஏன்னா அங்கே ஹுக்கப் பண்ணியாச்சு, அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் ஆத்தும நங்கூரன்றார், என்னுடைய ஆத்துமா சஞ்சலப்படாது, பயப்படாது, என்னுடைய ஆத்துமா நொறுங்கி போகாது, பிரச்சனைகளினால் அமிழ்ந்து போகாது. ஏன், ஆத்தும நங்கூரம் இருக்குது, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அசையாது, எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாது. அங்கே ஸ்ட்ராங்காக பிடிச்சா மட்டும் போதாது, அந்த சைடு கரெக்டாக இருக்குது, அவர் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணி நங்கூரத்தை போட்டு பாய்ச்சி அங்கே வச்சுட்டாரு, நங்கூரத்தை கொண்டு போய் அங்கே செலுத்திட்டாரு. அங்கே பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமுள்ளவர், அதன் மேலே தன்னுடைய கையை வச்சிட்டு இருக்கிறாரு. இந்த கப்பல் ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொரு மனம் இருக்குது, அது ரெண்டு, அது ஒரு பக்கம் அங்கே போய் நங்கூரம் போய் பாஞ்சிருச்சு, திரைக்கு பின்னால் போயிடுச்சு, பரலோகத்துக்கே கொண்டு போயிட்டாரு, வச்சிட்டாரு. இன்னொரு சைடு எங்கே இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது, நம்முடைய ஆத்துமா இங்கேருந்து அங்கே நம்பிக்கை, இதுதான் நங்கூரம். ஒரு ரெண்டு வந்து அந்த பக்கம் இருக்குது, பரலோகத்தில் இருக்குது, நம்முடைய நம்பிக்கை இயேசுவில் இருக்குது, இயேசு கல்வாரி சிலுவையில் செய்ததில் இருக்குது, இயேசுவின் ரத்தத்தில் இருக்குது. ஆனால் இங்கே நான் இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் இருக்கிறது, என்னுடைய மனம் இருக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது, என்னுடைய ஆத்துமா இருக்குது. கப்பலில் இருக்கிறீங்கன்னு வைங்க, நங்கூரத்தை ஸ்ட்ராங்காக போட்டாச்சு, எல்லாம் பயப்படாதீங்க, காற்று அடித்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நங்கூரத்தை ஸ்ட்ராங்காக போட்டாச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அதனுடைய மறுமுனையின் கயிறு இங்கே சும்மா கிடக்குது. பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? ஐயோ கொஞ்சம் இருப்பா, அங்கே ஸ்ட்ராங்காக போட்டால் பத்தாது, இங்கே நான் இழுத்து பிடிச்சி கட்டணுமே, அங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கே அடிச்சுட்டு போயிடுமே இது, ஏன்னா இங்கே ஹுக்கப் பண்ணலையே அந்த நங்கூரத்தோடு, பயப்படுவீங்க இல்லையா. கத்தர் வந்து அங்கே ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு, இங்கே இது எல்லாம் என்னுடைய பொறுப்பு கிடையாது, என்னுடைய திறமை கிடையாது, என்னுடைய பலன் கிடையாது, எங்கிட்ட விட்டுறல, இங்கே நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கோ, போ முடிஞ்சா பண்ணிக்கோ, பொழைப்ப அப்படின்னு சொல்லலை. இங்கே என்ன பண்ணுறாரு, இங்கேயும் அவரே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறாரு. சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள், புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன சொல்லுது, உபாகமம் 30 குயிக்காக திருப்புங்க, கடகடன் வாசிடுறேன் சில வசனங்களை. உபாகமம் 30:6 புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுது பாருங்கள், உன் தேவனாய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. அதாவது புது உடன்படிக்கை இருதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, என்ன விதமான மாற்றம், உன் தேவனாகிய கர்த்தரை முழுமையாக அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி, அப்படிப்பட்ட ஒரு இருதயமாய் புது உடன்படிக்கை மாற்றி தருமா நம்முடைய இருதயத்தை. எசேக்கியலுக்கு திருப்போம், எசேக்கியல் 11, எசேக்கியல் 11:19, அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களையும் கை கொண்டு
அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து, அதான் பிரச்சனை, இருதயம் சரியா இல்லாமதுனால தான் கற்பனையெல்லாம் இருந்து அவங்க தேரல போய் சேரல. அவர்கள் ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவேன்றார். பழைய ஏற்பாட்டு காலத்து பிரச்சனையே அதுதான். கற்பனைலாம் இருந்தது, கத்தர் இருக்கிறாரு, வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆளுடைய இருதயம் தான் சரியில்லை. அதனால தான் போய் சேர முடியவில்லை, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சக்ஸஸே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இருதயம் கெடுத்துருது. புதிய உடன்படிக்கையினுடைய நம்பிக்கை என்ன? இருதயத்தை சரி பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை. எரேமியா 31:33 31:33, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, புதிய உடன்படிக்கையை பற்றி தீர்க்க தரிசனம் பாருங்கள், நான் என் நியாயப்பிரமாணத்தை அவள் உள்ளத்தில் வைத்து அதை அவள் இருதயத்தில் எழுதி கல்லில் எழுதி கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் சொல்கிறார், இதை இருதயத்தில் எழுதிட போகிறேன், கல்லில் எழுதி கொடுத்து அவன் ஃபாலோ பண்ணல, இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்றார். 32:40 பாருங்கள், 32:40, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணி. என்ன மாதிரி உடன்படிக்கை பாருங்க, புதிய உடன்படிக்கை. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், அதுதான் புதிய உடன்படிக்கையின் எசன்ஸ். அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடி நான் அவரை விட்டு அவர்களை விட்டு விலக மாட்டேன்றாரு. அந்த புதிய உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன? நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை, ஒருபோதும் அவர்களை விட மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், கைவிட மாட்டேன். அதான் புதிய உடன்படிக்கையுடைய சாராம்சம். அதில் இன்னொரு சைடு இருக்குது, அவங்க விட்டுருவாங்களா, இவர் விட மாட்டேன்றார், அவங்க விட்டுருவாங்களா சொல்கிறாரு. அது யார் கையில் இருக்குது, அவங்க விட்டுருவாங்களான்றது? அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து, அங்கே அவர் சைடை சிட்டு நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு, இங்கே வந்து நம்ம லூஸாக இருக்குன்னு தெரியும் அவருக்கு, இங்கே கயிறு சும்மா கிடக்குதுன்னு தெரியும், இதை வந்து டைட் பண்ணுறாரு. இப்போது அவர்களுக்கு நல்ல இருதயத்தை தருவேன், சதையான இருதயத்தை தருவேன், கீழ்ப்படுகிற உள்ளத்தை தருவேன், என்னுடைய சித்தத்தை செய்கிறவர்களை அவர்களை ஆக்குவேன், மனதை மாற்றுவேன், அவர்கள் என்னை விட்டு போகாதபடிக்கு. அப்படின்னா கயிறு இங்கே சும்மா கிடக்காது, பயப்படாதுன்றாரு. நான் அதை டைட் பண்ணுறேன், நான் அதை அவங்க வந்துடாதபடி பார்த்துக்கிறேன், அதை ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு நான் பார்க்குறேன்றாரு. ஏனென்றால் புதிய உடன்படிக்கை அதுதான். புதிய உடன்படிக்கை எதன் அடிப்படையில் இருக்குது? ரத்தத்தின் அடிப்படையில் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனியும் வாசிக்கிறோம் லூக்கா 22:20 என்ன சொல்லுது? அது அவர் போஜனம் பண்ணும் பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போ இயேசுவின் இரத்தம் புதிய உடன்படிக்கையை அமலுக்கு கொண்டு வருகிறது இல்லைங்களா? கடைசி எதை மட்டும் வாசிப்போம், எபிரேயர் 13:20-21. இந்த உடன்படிக்கையை பாருங்கள் என்ன பண்ணுது. புதிய உடன்படிக்கை என்ன கேரண்டி பண்ணுது? என்னுடைய வீக்னஸ்னால இனிமேல் நான் ஃபெயில் ஆக போகிறதில்ல, என்னுடைய வீக்னஸ்ஸே சரி பண்ணுறது தான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. சின் ஃபர்கிவிங் காம்போனன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது என்னுடைய பாவத்தை மன்னிக்கும் ஒரு அம்சம் இருக்கிறது புதிய உடன்படிக்கையில். செகண்ட் காம்போனன்ட் என்ன? சின்னர் டிரான்ஸ்ஃபார்மிங் காம்போனன்ட், பாவியை மறுரூபப்படுத்தும், வேறொரு மனுஷனாக மாற்றும் ஒரு தன்மையும் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறது. நிறைய பேருக்கு சின் ஃபர்கிவிங் காம்போனன்ட் தான் தெரியும், சின்னர் டிரான்ஸ்ஃபார்மிங் காம்போனன்ட் தெரியாது. ரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது, நம்மை சுத்திகரித்து கழுவுகிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாவியாக இருக்கிற மனுஷனை தேவனை வணங்கவோ சேவிக்கவோ கீழ்ப்படியவோ அவருடைய வழிகள் நடக்கவோ மனமில்லாத இருதயம் இல்லாத மனுஷனை புதிய இருதயத்தை கொடுத்து அந்த வழிகளில் நடக்க செய்கிறது தான் புதிய உடன்படிக்கை. அதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்டது என்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. ரெண்டு காம்பனன்ஸ், ஒன்று சின் ஃபர்கிவிங், சின்னர் டிரான்ஸ்ஃபார்மிங், பாவத்தை மன்னிப்பது, மற்றும் பாவியை மறுரூபப்படுத்தி வேறொரு மனுஷனாக மாற்றுவது. இந்த ரெண்டு மடங்கி இருக்கிறது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், 13:20, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி பண்ண சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன பண்ணுறாரு பாருங்கள், தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. இயேசுவை வச்சு என்ன பண்ணுறாராம், நம்மளெல்லாம் அவருக்கு முன்னால் பிரியமானதை செய்யக்கூடியவர்களாக மாற்றுறாராம். நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, யாருடைய சித்தத்தின்படி?
பழைய ஏற்பாட்டு பிரச்சனை என்னன்னா அவன் அவன் சித்தத்தின்படி செஞ்சுட்டு இருந்தான். இன்றைக்கு உற்றாதான் பண்ணிகிட்டு இருப்போம். 1000 பேர் இருந்தால் 1000 சித்தம் நடக்கும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. உங்களை என்ன ஆக்குறாராம்? சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவராக ஆக்குவார். அதாவது ஹி எக்விப்ஸ் யூ. கர்த்தருக்காக வாழ முடியாமல் இருந்த பாவியை எடுத்து கர்த்தருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய விருப்பத்தின்படி நடக்க, அவருடைய வழிகளில் வாழ அப்படிப்பட்டவனாக மாற்றி தருகிறார். அவனை ஆலயம் மாற்றுகிறது இயேசுவின் ரத்தம். அதான் இங்கே சொல்லுது, புதிய உடன்படிக்கையின் ரத்தம் பண்ணுறது. வெறும் பாவத்தை மன்னிக்கிறது இல்லை, மன்னிச்சு விட்டால் அதே மாதிரி தான் இருப்போம். நம்ம பாவி பாவியாக தான் இருப்பான். மன்னிச்சு விடுறது மட்டும் இல்லை, ஆளை மாற்றி கொடுக்குது அந்த ரத்தம். புதிய ஒரு ஆற்றலை தருகிறது கர்த்தருக்காக வாழும்படியாக. அதனால தான் கடைசியில் மகிமையை மனுஷனுக்கு கொடுக்கல. நான் என்னுடைய பலத்தில் நின்று நான் பரலவும் போய் நான் எல்லாம் பண்ணிட்டேன்னா கடைசியில் எப்படி வரும்? சகல மகிமையும் இவருக்கு உண்டாவதாக. அவருக்கு எவ்வளோ பலம் இருக்குது பாருங்கள். பலம் இல்லாதவனால் தண்ணியில் விழுந்து கிடக்கிறானாக்கும், செத்து போனானாக்கும், இவர் அப்படி நின்னாராக்கும் அப்படின்னு இருக்கும். அப்படி சொல்லல, கடைசியில் வசனத்தை பாருங்கள், அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். ஏன் அவருக்கு மகிமை? ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சார். அந்த சைடையும் ஃபிக்ஸ் பண்ணார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு, புதிய உடன்படிக்கையை கொண்டு, சிந்தப்பட்ட ரத்தத்தை கொண்டு அங்கே ஆங்கரை கரெக்டாக போட்டார், நங்கூரத்தை கரெக்டாக பாய்ச்சினார், சரி பண்ணார். பாருங்க, இங்கே வீக்குன்னு தெரியும் அவர். அதனால் இங்கே வந்து புதிய இருதயத்தை கொடுத்து, புதிய சுவாபத்தை கொடுத்து, ஆளையே மாற்றி கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவனாய் மாற்றி விட்டார். ஆத்துமாவின் நங்கூரம். நம்பிக்கை என்னதுங்க? ஆத்துமாவின் நங்கூரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைய மாட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் வசனத்தை பாருங்கள், வாக்கு தத்தத்தை பாருங்கள், அதை நம்புங்க, அதில் கவனத்தை செலுத்துங்க. அசைய மாட்டீர்கள், உறுதியாக இருப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள் நிச்சயம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லோரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராய் இயேசு நாமத்தில் உம்மை வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்பிக்கை இழந்தவர்களாய் வந்தவர்கள் கூட இன்றைக்கு தங்களுடைய சூழ்நிலையில் பாராமல், அஞ்சாமல், பயப்படாமல், பதறாமல், கர்த்தாவே ஆத்துமாவுக்கென்று ஒரு நங்கூரத்தை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். நம்பிக்கை அப்படிப்பட்ட ஆத்துவ நங்கூரமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய வார்த்தையை கவனிக்கட்டும், அதை தியானிக்கட்டும், அதை சொல்லுகிறதை செய்ய நீர் வல்லவர் என்கிற பூரண நிச்சயத்தை பெறட்டும் கர்த்தாவே. அவர்கள் அதை பெற வேண்டுமென்றே நீர் ஆவலாக இருக்கிறீர். அதற்காகவே இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர். அதை எவ்வளவு விரும்புகிறீர் என்பதை அதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறீர். இதையெல்லாம் புரிந்து கொள்ள மனதை தாரும், மனக்கண்கள் பிரகாசமடையட்டும், ஜனங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி வாழ்க்கை உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். நிறைந்த ஆறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த நிறைந்த ஆறுதலை பெற்றவர்களாக இங்கிருந்து ஒவ்வொருவரும் புறப்பட்டு செல்லட்டும். மனம் களி கூறட்டும், கர்த்தரை துதிக்கட்டும். உமக்கு எல்லா கனமயமே துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே, அஞ்சிடேனே, தம் சிறகாலே மூடிடுவார்.
பக்கத்தில் என் பக்கத்தில் ஆயிரம் என் வழிகளை காத்திடும் என் வழிகளை காத்து